ஒருத்தன் வந்து ஒரு உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கான், அவன் வந்து ஒரு கிணத்துல வந்து இருக்கிறான், கிணத்துக்குள்ள வந்து விழுந்துட்டான், அவனை வந்து காப்பாத்துறதுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். ஆனால் அந்த கிணத்துல விழுந்தவனுடைய வெயிட்டை விட அந்த காப்பாத்துறவனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ரொம்ப லோவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆனால் வந்து அவன் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணி காப்பாற்றி அந்த கீழே இருக்கணும் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போ எல்லாரும் அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நிறைய கூட்டம் கூட்டுறாங்க, ஆளுங்களாக வராங்க, வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க நீ எப்படி அவனை காப்பாற்றின அப்படின்னும் போது அவன் அப்போ வந்து அவன் சொல்கிறான். அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சின்ன பையன் தன்னால் முடியாதுன்னு நினைக்கல, பட் அட் த சேம் டைம் அந்த கிணத்துக்குள்ளே இருந்தவன் வந்து இவன் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவோன்னு நம்பினான், இவ்வளோதான். ஸோ எனக்கு அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப என் மனசில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னால் நம்மளால் முடியுமா அப்படின்னு நிறைய தடவை யோசிக்கலாம், நிறையா டெசிஷன் கூட நம்மளாவே எடுத்துக்கலாம். பட் அது உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட அல்லது ஒரு தடவை கூட இங்கே நம்ம ஏன் வந்தோ அல்லது இது நம்மளால் முடியுமா இது நம்மளுடைய லைஃப் அடுத்து என்ன ஆகும் ஒரு தடவை கூட யோசிக்கிறது ஒரு சரியான ஒரு இதாக வந்து இருக்காது, அது வந்து வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் அந்த கீழே இருக்கவன் எப்படி நம்பினா அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்டியூட்டு, இந்த இன்ஸ்டியூட்டோடைய ஸ்டடி ஹால், இந்த இன்ஸ்டியூட்டோட கைடன்ஸ், இந்த இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸோட மோட்டிவேஷனல் ஸ்பீச், எங்களுக்கு அவங்க கைட் பண்ணது வழிகாட்டினது இதை நான் நம்பினேன், இது என்னுடைய வெற்றிக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம்.